Hi friends, welcome to Mashala channel. We are going to make a tasty tomato biryani. That is why we are going to make a 3 தக்காளி 5 இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் பச்சை மிளகாய் 1 மல்லி புதினா கொஞ்சம் வாங்க எப்படி செய்யறதுங்க பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில சூடு பண்ணிக்கணும் அதில் நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் வணக்கலாம் மானதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது பச்சை கடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற பட்டை கிராம்பு பொடி மிளகாய் பொடி மல்லி பொடி எல்லாத்தையும் சேர்த்து அது கூட கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு அதையும் ரெண்டும் சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி வணக்கி விட்டுக்கலாம் அதை இது எல்லாம் சேர்ந்து வணங்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம போட்டுக்கலாம் தக்காளி போட்டு அது நல்லா வணங்கணும் தக்காளி வணங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டு வணக்கி விட்டப்புறம் அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தது போல் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அது ஒரு 3 வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அரிசி அதில் சேர்த்து விட்டு 7 வரைக்கும் வேக விடுவோம் 7 கழிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி ஆற டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன்னா அந்த நியூஸ் பேப்பரை இந்த கடாய் மேலே வச்சு அது மேலே அந்த கடாயோட தட்டு வைக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் நான் குக்கரில் தண்ணி ஊற்றி அதை வெயிட்டாக வச்சுருக்கேன் வச்சு 10 வரைக்கும் லோ ஃப்ளேமில் அது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ